சொவ்வா நண்பா, இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோவா இருக்க போகுது. சோ எதிர்த்து வைத்து ஆண்டி எழுதும் குப்பை பொறுக்கிற பாட்டி வரைக்கும் எல்லாத்தையும் இணைச்சது தான் ஆண்ட்ராய்டு இருக்கும். ஆண்ட்ராய்டு இருக்கிறது தான் பிளே ஸ்டோர். சோ அதாவது பிளே ஸ்டோர் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எப்படி துணி கடையில போய் துணி எடுப்போமோ அதே மாதிரி நம்ம போய் அங்க ஆப்ஸ் எடுக்கிறோம். சோ இது ரெண்டு தான், இது ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஃபரன்ஸ். சோ இதை பத்தி தான் பிளே ஸ்டோர் இருக்கிற 6 அன்னோன் ட்ரிக்ஸ். இது வரைக்கும் யாருமே பார்க்காத, யாருமே போடாத 6 ட்ரிக்ஸ் பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ பிடிச்சதா லைக், ஷேர், கமெண்ட், பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ இந்த வீடியோ பிடிக்கலன்னா ஒரு சஜஷன் கீழே கமெண்ட் பண்ணி மறக்காம இன்டர்னல் ஆப் ஷேரிங் ஒரு ஆப்ஷன் வந்துருமா. ஸோ இது என்னன்னு கேட்டீங்கன்னா, டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டால் டெஸ்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, சப்போஸ் அவங்கள நம்பி ஒரு ஆப்பை கொடுக்குறாங்க. ஸோ தம்பி யூஸ் பண்ணி பார்த்துட்டு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்கன்னா, ஸோ அது மாதிரியான ஆப்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கறதுக்கு இந்த ஒரு செட்டிங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நண்பா. ஸோ இது வந்து டேர்ன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செகண்ட் ட்ரிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ கண்ட ஆப்ஸ் அதெல்லாம் நம்ம பசங்க ஏற்றுறானுங்க, போர் அடிக்குது குவாரண்டைன் டைம்னால. ஸோ அதெல்லாம் பேரண்ட் பார்த்துட்டு, டே தம்பி இதெல்லாம் தொட்ட நீ கெட்ட அப்படின்னு சொல்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் அவங்க வந்து எப்படி அதை டவுன்லோட் பண்ணாமல் நிறுத்தது அப்படின்னு பேரண்ட்ஸ் எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, அதுக்கு ஒரு வேற லெவல் ஆப்பு. ஸோ அதுக்கு நீ என்ன பண்ணணும், பப்ஜி ஆகட்டும், ஃப்ரீ ஃபயர் ஆகட்டும், கால் ஆஃப் டியூட்டி ஆகட்டும், எல்லாமே பசங்க டவுன்லோட் பண்றாங்க. அது வந்து ஸ்டாப் பண்றதுக்கு அங்கே போய் அதே மாதிரி செட்டிங்ஸ் போயிட்டு பேரண்டல் கண்ட்ரோல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை போட்டு எனேபிள் பண்ணிக்கணும்பா. ஸோ அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அங்கே வந்து பின் கேட்கும், உங்களுக்கு என்ன பின், பசங்க வந்து அந்த பின்னை போட்டால் மட்டும் தான் அந்த ஆப்பே ஓப்பன் ஆகும். அதே மாதிரி நீங்கள் ரிஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுக்கலாம் பேரண்டல் செட்டிங்ஸ். இதில் வந்து நீங்கள் அந்த பின்னை போட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பசங்களால் அந்த ஆப்ஸை டவுன்லோட் பண்ண முடியாது, சரிங்களா? அந்த ஒரு ஏஜ் கேட்டகரிக்குன்னு பிளே ஸ்டோரில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஏஜ் கேட்டகரியை தாண்டி இருக்கிற ஆப்ஸ் வந்து உங்கள் பசங்களால் டவுன்லோட் பண்ண முடியாது, அதுதான் இதில் இருக்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து 16 கம்மிகா, சரிங்களா? அதை வச்சு வச்சு ஸோ இப்போ வந்து எல்லாமே நான் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் இந்த ஆப்போட யூஸ், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சினிமா ஆகட்டும், மூவி ஆகட்டும், எதுவுமே நீங்கள் ஒரு அளவுக்கு தான் அந்த பின்னு போட்டால் ஓப்பன் ஆகிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தேர்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது வந்து உங்கள் ஃபோனில் வந்து இப்போ வந்து என்னென்னா, இப்போ வந்து இந்த ஆப்பெல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆப் எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா, இல்லை இது யூஸ் பண்ணலாமா வேண்டாமா, அப்படி ட்ரையல் பார்க்குறதுக்கான ஒரு விதமான ஒரு ட்ரிக், சரிங்களா? ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் உங்கள் செட்டிங்ஸ் போயிடணும் நண்பா. ஸோ செட்டிங்ஸ் போயிட்டு, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கூகுள் அப்படி கீழே வந்துட்டீங்கன்னா தெரியும். ஸோ கூகுள் ப்ளே இன்ஸ்டன்ட் இருக்கும். ஸோ அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃபோன் வந்து நீங்கள் வந்து அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரை இட் நவுன் கொடுத்துருக்கும், அதாவது அது எப்படி யூஸ் ஆகும், எப்படி அது பண்ணலாம் மட்டும் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு டாக்கிங் டைமை ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரை நவுன் ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அது வந்து அது முடிச்சக்கப்புறம் அது ஃபுல்லாக லோட் ஆகி முடிக்கும் நண்பா, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இது முடிச்சோடனே இது வந்து ஜஸ்ட்டு வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்னு ஒரு இன்டர்ஃபேஸ், லோடிங் டெமோ. ஓகேவா? ஸோ இதை வந்து டெமோ மாதிரி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது யூஸாக இருந்தால் மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம், தேவையில்லாமல் ஜிபியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதுக்கான ஒரு நல்ல ட்ரிக்காக கூட இருக்கலாம், சரிங்களா? ஸோ இது சோ ஸ்வீட்டாக இருக்குல்ல. ஸோ இந்த டாக்கிங் டைம் மட்டும் குழந்தை ஆப்பு கலாமாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் மட்டும் கிடையாது. ஸோ கோ ஐ பிபோ, ஸோ இது உங்களுக்கு இதில் கூட இந்த ஆப்ஷன் வந்து எல்லா ஆப்ஸ்லையும் ஆப்ஷன் இருக்கும், மல்டிப்புளாக கொஞ்சம் ஆப்ஸில் இருக்கலாம், கொஞ்சம் ஆப்ஸில் இருக்காமல் இருக்கலாம், அந்த கம்பெனி கொடுத்துருந்தா இருக்கும், கம்பெனி கொடுக்கலன்னா இருக்காது, சரிங்களா? ஃபோர்த்து ட்ரிக். ஸோ ஃபோர்த்து ட்ரிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃபோனில் வந்து அன்யூஸ்வலாக நம்ம எல்லாருமே ஆட்டோ அப்டேட்டை வந்து டெலிட் பண்ணி வச்சுருப்போம், சரிங்களா? ஏன் ஆட்டோ அப்டேட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது இல்லைன்னா, ஏன்னா நான் சீக்கிரமாக எம்பியும் முடிஞ்சிடும், டேட்டாவும் முடிஞ்சிடும், ஃபோனை ஈஸியாக ஸ்டோரேஜும் இழுத்துரும். ஸோ அதனால் ஆட்டோ அப்டேட் எனேபிள் பண்ண மாட்டோம். பட் நம்மளுக்கு இந்த வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் இதெல்லாமே எப்போவுமே யூடியூப், ஓகே ஃபை. ஸோ இந்த அஞ்சுமே எப்போவுமே அப்டேட்டடாக இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஸோ அதை வந்து ஆல்வேஸ் அப்டேட்டடாக வச்சுக்க ஒரு டெக்னிக், இது எல்லாத்துக்கும் தெரிய வாய்ப்பு இருக்குது, தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது என்னன்னா, ஜஸ்ட்டு அந்த இப்போ நான் வந்து வாட்ஸ்அப்பை பிக் பண்ணிக்கிறேன், வாட்ஸ்அப்புக்கு அங்கே போய் சைடில் மூடில் பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆட்டோ அப்டேட். ஸோ இந்த ஆப்ஷன் தான், சரிங்களா? ஸோ இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோ நண்பா. ஸோ எனேபிள் பண்ணி வச்சுக்கோ, அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்மளோட ஃபோர்த்து ட்ரிக்கு. ஸோ ஃபிஃப்த்து ட்ரிக்கு, ஸோ இப்போ ஃபிஃப்த்து ட்ரிக்கு. ஸோ ஃபிஃப்த்து ட்ரிக் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நிறைய பேர் அதோட ஆப்போட ரிவ்யூ தெரியாமல் அந்த ஆப்பு கொடூரமான ஆப்பாக இருக்கும், நல்லாவே இருக்காது, தயவு செஞ்சு ஆப்பை டவுன்லோட் பண்ணக்கூடிய ஆப்பாக கூட இருக்கலாம், நல்லாவே இருக்காது. பட் அதை வந்து நம்ம தெரியாமல் டவுன்லோட் பண்ணிடுவோம், அது யூஸை பார்த்து டென்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஆப்பை பற்றி நம்ம பசங்க கொஞ்சம் பேர் காரி துப்புற மாதிரி ரிவ்யூ போட்டிருப்பாங்க, அதை பார்த்துட்டு அந்த ஆப்பை யூஸ் பண்ணலாமா வேண்டாமா நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு சின்ன டெக்னிக் தான். ஸோ அதுக்கு நான் என்ன எடுக்கிறேன்னா,
ஸோ கால் ஆஃப் டியூட்டி. ஸோ கால் ஆஃப் டியூட்டி வந்து ப்ரெஸ் பண்ணி உள்ளே போய்க்கணும் நண்பா, சரிங்களா? ஸோ உள்ளே போயிட்டீங்கன்னா கீழே வந்து கீழே வாங்க. ஸோ அவங்க வந்து கமெண்ட்ஸ் வாங்க நண்பா. ஸோ அந்த கமெண்ட்ஸ் இந்த ரிவ்யூ செக்ஷன் இருக்கும்ல, இந்த ரிவ்யூ செக்ஷனில் இந்த ஆரோ மார்க் மாதிரி இருக்கா, அதை ப்ரெஸ் பண்ணி அடுத்த பேஜ் போயிருங்க. அதில் பார்த்தீங்கன்னா மூணு கோட் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரிவ்யூ, இது மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப் எப்படி யூஸ் ஆகுது அதெல்லாமே அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால தான் அதில் வந்து அந்த அது ஆப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ஆப்பை பற்றி கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்ச மாதிரியும் இருக்கும், யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஒர்த்தாகவும் இருக்கும், சரிங்களா? ஸோ நம்ம கடைசி ட்ரிக்கு, ஸோ ஆப் சேல்ஸ், எஸ் நான் ஆப்பை விற்க போகிறேன். ஸோ எந்த ஆப்பும் நம்மளால் விற்க முடியாது நண்பா, பட் அந்த எந்த ஆப்பும் அந்த ஓனர் வேணால் விற்கலாம். ஸோ அதை நம்ம பை பண்ண முடியும், அது ஆஃப் ரேட்டுக்கு வித்தா என்ன, இது ஒரு போனஸ் ட்ரிக்குன்னு கூட சொல்லலாம், சரிங்களா? ஸோ இது வந்து ஆப் சேல் பெய்டு. ஸோ இதுதான் அந்த ஆப்போட நேம், இதே ஒரு ஆப்பு இது வேற விற்குது. ஷோ சாமி. ஸோ இந்த ஆப் வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து உங்ககிட்ட 100 ரூபா இருக்குது ஒரு ஆப் நீங்கள் வாங்கலாம், அந்த ஆப்போ மூவியோ 100 ரூபா இருக்குது, அதை பாதி ரேட்டுக்கு வாங்க முடியும், அதை இந்த ஆப் பண்ணும். ஸோ டவுன்லோட் பண்ணிங்கன்னா இப்போ தான் இருக்கும் இன்டர்ஃபேஸ், கண்டினியூ எல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இருக்கும் ஆப்பு. ஸோ இதெல்லாமே ஆப்பு, 100 110 ரூபா ஆப்பு, இப்போ அதாவது 220 ரூபா ஆப்பு, 110 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணுறானுங்க பசங்க. ஸோ இது மாதிரி நிறைய ஆப் இருக்கு நண்பா. ஸோ இந்த வீடியோவில் வந்து இது இந்த 6 செட்டிங்கில் ஒரு செட்டிங் வந்து பேரண்ட்ஸ்க்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிக்கலாம் உங்கள் கமெண்ட் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ வேறு எதாவது வீடியோ வேணும் நண்பா கீழே கமெண்ட் பண்ண நண்பா. ரொம்ப நேரம் போர் அடிக்காம சீக்கிரம் முடிச்சுன்னு நினைக்கிறேன், நேற்று ரொம்ப போர் அடிச்சேன்னு நினைக்கிறேன், சரிங்களா? கீப் சப்போர்ட்டிங் யோசிச்சு ஜியோ பிரச்சனை நண்பா.